ஏதாவது மருந்து குடுத்தாதான் உடம்ப காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள இதே போட்டுக்காக ஊசி அவன் மூளை எல்லாம் என் கீழே தாண்டா இருக்கு, நீ என்ன பண்ணாலும் அவளை காப்பாற்ற முடியாது. உடம்புக்கு சரியாயிடுச்சு, ஆனா மூளை வந்து will be waiting for your death park. You remember where it is, don't you? ஏய் டெத் பார்க் வர சொல்றான்டா. எதுக்கு வர சொல்றான்? ஏய் டெத் பார்க் வர சொல்றான்டா. எதுக்கு வர சொல்றான்? அதாவது இவன் வந்து அவளை கொல்ல போறான்னு நினைக்கிறேன், அதனால வந்து அங்க வா, முடிஞ்சா வந்து தொட்டு பா. அப்ப போய் நம்ம அவன அடிக்கணுமா? வேதாளம் அஜித் மாதிரி களத்துல இருக்கணும். எங்க சிவேஜ் மிலிட்டரி பேஸ் டெத் பார்க்? அது எங்க மேப்ல தான் வழி கண்டுபிடிக்கும். மேப்ல இருக்கு வழி. ஏய் டெத் பார்க் ஒண்ணேல ஒரு பாஸ் ஃபைட். அங்க போறான். இரு இரு, பாத்தே இல்லையா? பாத்தேன். ஃபர்ஸ்ட் டெத் பார்க் எங்க இருக்குன்னு பாத்து லெஃப்ட்ல காட்டிச்சு நமக்கு. ஓ அந்த எண்ட்ல இருக்கு, நம்ம இங்க இருக்கோம். ரைட்டா போய் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் லெஃப்ட், லெஃப்ட் லெஃப்ட், ரைட். ஆ ரைட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் போவோம். அதுக்கு அப்புறம் அதான்டா பாஸ் ஃபைட் வந்ததுல டெக் பார்க் 1ல அதே மாதிரி 2 லியும் பாஸ் ஃபைட் வரும். அவன சாவடிச்சா நம்ம தங்கச்சி காப்பாத்துற மாதிரி இருக்கும். அந்த ட்ரைலர்லயே பாத்துர்க்கேன் அந்த பாஸ் ஃபைட். ஆ என்ன, நார்மல் உலகத்துல அவன் வர மாட்டானே, பே உலகத்துல தான் வருவான். டேய் டேய், எவனோ உயிர் இருக்குடா அவனுக்கு. டேய் வண்டி ஓட்டிட்டு போறாங்கடா. இது வேற ஏதோ நடுவில் போச்சு, எது போலயா? அது எந்த இடம் அது? ஐயாரா நண்பர்களே, டெத் பார்க். ஐயோ பின்னாடி வேற ஒண்ணு, என்ன ஜந்துடா இது, பேர் கூட வைக்க முடியாது போல. இது இதெல்லாம் ஒரு ஹாலிவுட் படத்துல பாத்துருக்கா? இப்படிதானே கிளம்பி வாய்க்குள்ள புல்லட் வாங்குறது. அவெஞ்சர்ஸ்ல பாத்துருப்பேடா. என்ன கோனரோட கீ வாசல்ல போட்டுருப்பீங்க? டுக் சிஸ்டர்ஸ் ஃபார் மெட்டல். ஓகே, மியூசிக் போட்டாங்க, அப்ப பலூன் வந்துருச்சு. எஸ் பலூன் வந்து அந்த உலகத்துக்கு மாறனால உள்ள போக முடியுமா? இருக்கலாம். நம்ம பலூன் எங்க ஓடுறா? ஏய் போயிட்டே இருக்கடா பலூன். சுற்று. ஏய் சுட்டா அப்புறம் மறுபடி பலூன் வர ஆரம்பிச்சு என்ன பண்றது? எதுக்கு ரொம்ப முக்கியம்? ஏய் நம்ம வழி காட்டுது போலடா. ஃபாலோ த பலூன். போ போ. அச்சச்சோ, இவனிங்க வர வராங்களே. நீ பாட்டு போடா. பலூன் அவன்தானே நம்மள கூப்பிடுறான். இந்த ஜந்துல அவனே பாத்து. ஏய் மேல மேல. ஐயோ இல்ல, வந்துட்டே இருக்குது. நீ வந்து பாத்து போ. அது போற வரைய நான் ஒரு ரவுண்ட் அடிச்சறேன். பலூன் எங்க இருக்கு? அது போயிருச்சு. ஓடு ஓடு ஓடு. போடா டேய், நாங்களே வேகமா வந்துட்டு இருக்கோம். என்னடா எரி எரிது. அப்போ வலி இல்ல, வலி இல்ல. ஐயோ வலி இல்ல. சுற்று சுற்று சுற்று. அ புல்லட் இருக்கே. சாவ மாட்டீது. சாவ மாட்டீது. டேய் டேய் டேய், ஒரு புல்லட் தான்டா. ஏய் சாவ மாட்டீது. நூபே கரெக்ட்டா சுட்டா தான சாவோம். சுட்டுட்ட அந்த அளவுக்கு பவரா இருக்கு. போ போ. எங்க சுட்டா? அதுக்கு முன்ன நாலு புல்லட் சவுளும்போ செத்துல. ஏய் ஒரு நாலு புல்லட் ஒரு பதட்டத்துல இருக்கு தானா தெரியும். அந்த பதட்டம் அவங்க போய் இங்க ஏதோ எரிஞ்சிட்டு இருக்குடா. அது வழியா நம்ம எப்படி போறது? ஏய் இவனை கட்ட வச்சு அடிக்கு. டேய் டேய், உயிர் உயிர் உயிர். ஐயோ ஏய் சாவடா சாவடா. அதுக்கு முன்னாடி 40% உயிர் போயிருச்சு. இல்ல நம்ம கிட்ட மெட்கிட் இருக்கு. இது என்னது? அங்க எரியுது இல்ல. ஓ அத அணைக்கணும். தண்ணி இல்ல. நீ எல்லாம் எதுக்குடா வண்டி எடுத்து வந்தீங்க? எச்ச துப்பி தான் அணைக்கு. ஓ தோர்க்கடா, வெள்ளன்ல இப்படி தான எடுத்து வந்து சாரி தண்ணி எடுப்பீங்க. அப்படியே என்ன? ஆமா பாத்துர்க்கேன். அப்ப அங்க தான் தண்ணி புச்ச ஃபயர் இன்ஜின்ல. அங்க நம்ம GTA 5 ல இருக்கு மேடா. அங்கங்க உடைச்சிட்டா தண்ணி பண்ணா இப்ப தண்ணி அடிக்குமா? டா கர்மமோ. ஏய் அப்ளை மேக்ஸிமம் பிரஷர் டு ஸ்டார்ட். அழுத்த எல்லாத்தையும் சும்மா அதான் பண்ண வேற என்ன? நெருப்பு தான் பக்கத்துல வருது. என்ன மறுபடி ரெண்டு தான் வருது? இது வருது, இது வருது, இது வருது. வா இன்னும் வா. ஏ ஒரே குழப்பமா இருக்கு. மறுபடி அழுது. இது போது பெய்த அழுது. என்ன கணக்குல இது திரும்புதுன்னே தெரியலையே. ஆக்சுவலா எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கொண்டு வரணுமா? ஆமா. ஆனா அதேதான் போனாட்டியும் போனா அது பின்னாடி வருது. ஓகே ஏதோ ஒண்ணு வந்துச்சு. சந்தோஷம். அதுவே தண்ணி ஊத்துது. சந்தோஷம்.
இதையும் போய் ஏதாவது ஆன் பண்ணு, வண்டியை திருப்பண்ணு, சாவடிக்காம அந்த பலூன் பலூன் இவ்வளவு நேரம் இந்த நெருப்புக்கு மேல நின்னுட்டு இருக்கு. ஆனா அந்த பலூனுக்கு ஏதாவது அவளை பத்தியா? அதுதான் அந்த கிளவுனோட வேலை. நாம வர வரையும் வெயிட் பண்றீங்க. இந்த டெடிகேஷன் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. பார்க்குக்குள்ள போறதுக்கு வழி போலடா. இல்லடா, சீவரேஜ்க்கு தான் நம்ம போயிருக்கோம். இப்ப டெத் பார்க்குக்கே நம்ம போல. சீவரேஜ்ல இருந்து மிலிட்டரிக்கு போயிட்டு அங்க இருந்தா டெத் பார்க் போணுமா? நல்லா இருக்குடா தண்ணி வந்து நம்மள அடிச்சிட போதுரா? இல்ல ஏதாவது இருக்கும் பாக்கலாம். எல்லா வழியும் ஒரே மாதிரி இருக்கு ப்ரோ. வந்த வழியே தான் அது. எனக்கும் புரியல, என்னதான் பண்ணு இப்ப? ஓடு. டேய் ஏய், இது ஒரு பச்சை கலர்ல இருக்கு. என்னடா, எந்த சைடு போனாலும் ஒரே மாதிரி இருக்கு. ஏய், இப்ப இங்க தான்டா இங்க வந்து வந்தமா? இல்ல, இது வேற பச்சை. ஓ, இப்ப உள்ள போனானே இன்னொரு பச்சை கலர் தெரியும். ரைட் சைடுல பாரு. இரு, இதுக்கு என்ன வழி இருக்கு? நல்லா கண்டிப்பா. ஐயோ, நான் சொல்றேன், இங்க இன்னொரு இடத்துல எங்க பச்சை கலர் அது இருக்கு பாரு. அந்த பச்சை, இந்த பச்சை போயிட்டு வந்தடா. ஒண்ணுமே புரியலடா, எது எது கண்ணு கிடைக்குதோ எல்லாத்தையும் அழுத்தி விடு. வந்ததுக்கே வர மாதிரிதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல, இது ரொம்ப நீட்டா இருக்கு. குத்தும் பாரு. ஓ, ஓபன் ஆயிருக்கு ஏதோ ஒண்ணு. தங்கச்சியும் பாத்துட்டு வரேன். தங்கச்சி சாந்தமா இருப்பான், நாங்க உக்கரமா இருப்போம். சரி, இருக்கும். இது வந்து மிலிட்டரி பேஸ் மாதிரி இல்லையே. நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு
டேய் ஒருவேளை இந்த இதெல்லாம் போதை கழிவுகள்லாம் அது வழியா போலாமே. அதே அப்படி இல்லாம பண்ணிருப்பானுங்க, அப்படிலாமா இருக்கும். அவ அந்த டீடைலா பண்ணிருக்க மாட்டானுங்க. 10 தடவை கிட்ட சுத்திட்டோம்டா, ஆனா வழி மட்டும் இல்லடா, வேற ஏதோ இருக்கானா. The tests are complete. The weapon is successfully working in 2 dimensions. இது வெப்பன் இருக்கான்டா? ஏய் ஃபர்ஸ்ட் இதுல ஏதோ ஒரு வெப்பன் பத்தி பேசுறாங்கல, மைண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரியே ஏதோ ஒரு வெப்பன். இந்த வெப்பன் இருக்கா? இந்த வெப்பன் பத்தி பேசுறாங்க. ஒருவேளை அந்த வெப்பன் பத்தி தான் இதுல எழுதி இருக்காங்களோ அப்படிங்கறாங்க. அதான் அத பத்தி தான் இதுல எழுதி இருக்காங்களோ. 1991. சரி, போவோம். 1991 அந்த டாக்டர் சத்த வருஷம். ஏய் நாம பெருக வருஷம்டா அக்டோபர். Get to the military base entrance in the key. Press 9, set up, press up, press, step up, press. என்னடா இது பசில? ஏய் 9 மோல அழுத்தணும். ஓகே. அதுக்கு அப்புறம் step up, press. 9 6. இப்படி இது பண்றது. நல்ல தெளிவா நம்ம பிளான் பண்ணிப்போம். Press 9, step up, press. Step up, press. ஓகே. 2 steps to the left, press 1. ஆ. டவுன் வரல, தப்பு வந்துருச்சு. ஏய் தப்பு இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 9 2 ஸ்டெப் அப் 6. சி 1 ஸ்டெப் அப் 6. ஓகே. அடுத்து 1 4. ஓகே. சிம்பிள். நான் ஆறுகிட்டா. வாவ். ஓகே, ஈஸியாவே முடிஞ்சிருச்சு. வந்துட்டோம்டா. எலெக்ட்ரிக் பேஸ். ஐயோ, இங்க ஒரு டெத் பார்க் வர சுத்தணுமா? 1 ஃபுல்லா டெத் பார்க்க்கே இவ்வளவு நேரம் ஆச்சேடா. பார்க் கேட் அன்லாக் மாடியூல். பார்க் கேட்டுக்குள்ள அவன் கேட்டுக்குள்ள போறதுக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம போணுமாடா? அதுவே ஒரு கனவு உலகம் தானடா. என்னடா ரைஃபிள் எக்ஸ்பெரிமெண்ட் அட் சாம்பிள். இதுதான் அந்த கன் போடா. அன்லிமிட்டட் ஃபயரிங் ரேஞ்சா? எவ்வளவுனா சொல்லலாம், புல்லட்டே தேவையில்ல. ஓ, இருந்தாலும் ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரேடியஸ் வந்து 5 மீட்டர் வச்சுக்கலாம். 5 மீட்டர் போல தான், ரொம்ப தூரமாலாம் சொல்ல முடியாது போல. ஆனா 5 மீட்டர்ன்றதே தூரம் தானே, அதுவே 15 அடி போதும் இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு. சரி கிளம்புவோமா? அவ்வளவுதானே, வேற எதுவும் கிடைக்கல இல்ல? இங்க ஓபன் ஆகாது. ஆயிருச்சு. என்ன கிடைக்குது? மிலிட்டரி பேஸுக்குள்ள என்ன இருக்கு? ஓ, பேஷன்ட்லாம் இது பாத்துக்கிறதுக்கு போல. ஏதாவது மெயினான பொருள் ஆமோ தான் கிடைக்கும். எங்க கிட்ட இப்ப அன்லிமிட்டட் ஆமோ கன் இருக்குடா. எது கிடா இது? நான் இந்த கன்னே வச்சிருக்கேன். ஏனா அது ஏதோ முக்கியமா இருந்தா இருக்கலாம்ல, நம்மோட யூஸ் பண்ணி. ஆனா அன்லிமிட்டட் தானா? எவ்வளவுனா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. சரி, பெரிய ஜந்துரா. இதுக்குதான் அது அன்லிமிட்டட் குத்துருக்காங்க. ஆனா எவ்வளவு புல்லட் செலவாயிருச்சு பத்தி இருக்கு. பரவாயில்ல, இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதா. இது நான் புதிய இடமா? ஆமா, தர ஏதாவது குடுங்கடா. ஓகே, வேலைக்கு ஆகாது. இரு இரு இரு, தின்னது எதுவுமே. 1+1 2 மாமா. கோட் சிபிஜேவா? ஓ, கோட் போடணுமா? அதை பாசி அதை பார்த்து போடணுமோ? என்ன போட்டிருக்கீங்க? கோடு வந்து சிபி. இது வந்து ஒரு சுவிட்ச் 1. என்ன ஒரு சுவிட்ச் பிளஸ், இது ஒரு சுவிட்ச். Much later. யப்பா, அந்த ஈக்வேஷன்லாம் சால்வ் பண்றதுக்கு முடியல. கரெக்ட் தான்டா. 1+1 2 மாமா. ஆக்சுவலி வந்து இந்த இதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா தான் பண்ணிருக்கானுங்க. ஏய், ஏதோ பாடி வைக்கிற இடமா என்ன இது? மொத்தமான இடமா இருக்கு. இது பிக் அப் ப்ரொடெக்டிவ் டவர் பேட்டரி. ஏய், இத வந்து ஆமாண்டா, இத வந்து மெயினா ஒரு இடத்துல வைக்கணும் சொல்லிட்டு ஃபைண்ட் எ வே டு சேவ் தி சிட்டி. என்னடா, சிட்டியை காப்பாத்துறானுங்க. சோ பேட்டரி தான் இங்க ஃபிக்ஸ் பண்ணனும் நினைக்கிறேன். ஆமாண்டா, பயங்கரமான பவரா இருக்குல்ல.
சரி நம்ம கிட்ட இப்ப இருக்கு அது கிட்ட மொத்தம் தான் இவ்வளவு நல்லா அடிச்சதுன்னு பார்த்தா தூரத்துல நல்லா தான் அடிக்குது இன்னொண்ணே இருக்குடா பேட்டரி மொத்தம் மூணு கிடைச்சதா மூணு இல்ல ரெண்டு இதான் நினைக்கிறேன் டேய் அதான் இந்த கன் இருக்கு எதுக்குறா இதெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதா இப்ப வந்து டெத் பார்க் போலாமா டெத் பார்க் எங்க வந்திருக்கோம் உள்ள போறது ட்ரெயின் டிக்கெட் ஓகே அப்ப ட்ரெயின் போடணும் ஆரம்பிக்கணும் ஆஹா மறுபடியும் முதல்ல இருந்தா எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஒருவேளை தேவைப்படுமோ ட்ரெயின் டிக்கெட் அச்சோ பல்லி பல்லி கரெக்டா சொல்ல நல்ல வேலை பண்றதுக்கு லேட் ஆகுதுரா கண்ணு சவுண்ட் இடம் போனவாடி இங்க சேவ் பண்ணல நல்லா இருந்துச்சு அந்த டப்பா சேவ் பண்றதுக்கு இத வச்சு அவனை போட்டா ஒரே அடியில் சேர்த்துட்டானா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க பேட்டரி போடுறோம் பேட்டரி போட்டுறோம் அவ்வளவுதானே பேட்டரியோட வேலை முடிஞ்சுதா கட் சீன் மேல இருந்து குதிக்கு போறானா ஏய் ஏதோ டவர் மருந்தா ஏதோ சிக்னல் போதுரா பார்லாண்ட்ஸ் ஹீரோ இவனுக்குள்ள ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி போறாங்க அங்க எதுவும் பண்ணலையே இதுக்கப்புறம் நம்மள அட்டாக் பண்ண மாட்டானுங்களா ஏதோ சிக்னல் வந்தது ஒருவேளை அந்த சிக்னல்லாம் இதுக்கு அடிக்கிறான்டா அப்பயும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது எதுக்கு போச்சுன்னா தெரியல நீ பாட்டுக்கு கிளம்போ இந்த பக்கம் தானே வழி பிறந்தது ஆனா உயிரோட யாராச்சும் இருக்கும் சிக்னல் அனுப்புறோமோ மிலிட்டரிக்காரன் வந்து காப்பாத்துவானுங்க எதுக்கு இது மட்டும் புரியல பட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஏய் இது என்ன இடம்டா இது அதான் எனக்கும் தெரியல வழி கரெக்டா தான் போதா எங்க போது பாராம் படிக்கட்டு படி இருக்கா நல்ல வேலை காலியா இருக்கு அது சில்ற சாமானலாம் போட்டு வச்சிருக்காங்க இயர்ஸா எடுத்து வச்சிருக்கோம் ஏதாவது மிஷின்ல வந்துடா கத்தினோட வந்துடா இல்லையா ரெட் கலர்ல மாறனா தான் வருவோம் ஓகே ஓகே ரெட் கலர்ல மாறறதுக்கு தான் எடுத்து வந்து குடுக்குறான் பலூன குடுத்து குடுத்து நம்மள விளையாட வைக்கிறான் இது என்னது நீ ஏன் உலகத்துக்கு வந்தாதான்டா உன்னை துரத்துவேன் அப்படின்றான் இப்போ என்ன மாறிட போசு இங்க இருக்கட்டும் கிளிக் பண்ணு ஆ இப்போ வந்து அவர் காட்டுவாங்க அவர் இப்போ வந்து சீனை காட்டுவாப்ல இது வெடிச்சிருச்சு ஆ சரிங்க சார் பயந்துட்டோம் அவ பயமா இருக்கு போங்க நான் நினைச்சது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு நீயே ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னா உங்க சிஸ்டரை நீயே கொலை பண்ணிட்ட உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு அதனால இதை நம்ம என்ஜாய் பண்ண போறோம் ட்ரெயின் ஆல்ரெடி உன் தங்கச்சி சாவடிக்க போகுது அப்படின்றான் நிறுத்துறது ஐயோ கன்னட படத்துல வர மாதிரி இப்படி கை காட்டலாம் நிக்காதா இதோ இதை அழுத்தம் போடணும் அதை அழுத்தணும் ட்ராக் மாறும் இங்க இருக்கடா 40 செகண்ட் போ இல்ல இல்ல இரு இரு இதெல்லாம் இல்லடா ஊ கியர் 1 இன்னது இங்க ஏதோ ஒன்னு வெயி ஓகே ஆயிடுது எல்லாம் பர்ஃபெக்ட்ரா ஐ நீட் டு மூவ் தி ஆரோ அழுத்து ஓ அவ்வளவுதான்டா இங்க அழுத்தினா இங்கே திரும்பிச்சு அங்கெல்லாம் போய் அழுத்தானா எனக்கு தெரியும் இப்ப பாரு திரும்பிடும் பாரு
உனக்கு என் உலகத்தை விட்டு உன்னால வெளியே போக முடியாதுரா அப்படின்றான். பட் ஸ்டில் வான்ட் சீ யுவர் சிஸ்டர், ஐ வாண்ட் லெட் யூ லீவ் அலைவ். உன்னால உன் தங்கச்சிய பார்க்க முடியாதுன்றான். ஒண்ணும் புரியலையாடா. ஏய் அதாவது இப்ப இவனுங்களை அடப்புறான்டா அவன், அவன் எங்கேயோ போயிட்டான்டா. அப்ப இவனுங்களை அடி. இரு இரு, நான் கொஞ்சம் ஓரமா போய் ஒழுங்கா நீ அடிக்கிறேன். இங்க ஓய் ஓ, ஒரே குண்டு. இந்த கண்ணு இருந்தனால பொளச்சோம். நல்ல வேலை இத கண்டுபிடிச்சோம். ஏய் பிளக்கா, உனக்கெல்லாம் இந்த கன் யூஸ் பண்ணுமா? வந்தான் நம்ம மறுபடியும் பெயிண்ட் கவுன் காட்டுது. வந்துருச்சா? அப்ப இரு, நம்ம லோட். ஆஹா, இவன் அடிப்பான், அனுப்புவான், மறுபடியும் அவனுங்களை அடிக்கணும், அப்புறம் மறுபடியும் இவனுங்களை. இருக்கும் இருக்கணும். காப்பாத்தக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஓ, தப்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு சார்லிஸ் கரேஜ், சார்லியோட தைரியமும் அந்த ப்ரொடெக்டிவ் டவர் ஆக்டிவேட் பண்ணதும் நியூ மான்ஸ்டர் வராம தடுத்துருச்சு. ஓ, அதுதான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ரீம் கேச்சர் ப்ராஜெக்ட் வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். பார்லண்ட் மறுபடியும் உன்ன மாதிரி ஆயிருச்சு. குட் எண்டிங். 1 ஆஃப் 8 8 எண்டிங் இருக்கு गाइस இந்த கேம்ல. நான் ஒரு நல்ல குட் எண்டிங் முடிச்சிட்டோம். குட் எண்டிங்கோட நிறுத்திக்கிறோம். லைட்டா தெரிஞ்சிட்டு வந்ததுனால எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த ஹாரர் கேம் என்ன பண்ணனும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத நாங்க விளையாடுறோம். அடுத்த ஒரு ஹாரர் கேம்ல உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் பை பை गाइस. ஓகே फ्रेंड्स, டாடா, பை பை, see you.